தமிழ் கழுகு. வந்தா ராஜாவா தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தவர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள வராம போயிருக்காராம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விஷயத்துல சபாநாயகர் எடுத்த முடிவுனால சட்டமன்றத்துக்கே வராம இருந்தாரு ஓபிஎஸ். உரிய மரியாதையோட தான் திரும்ப வருவேன் அப்படின்னு சபதமெல்லாம் விட்ட ஓபிஎஸ் கடந்த கூட்டத்தொடர் முழுக்க கலந்துக்கவே இல்லை. ஆனா இந்த முறை சட்டப்பேரவை கூடியதுமே முதல் நாளே வந்திருந்த ஓபிஎஸ் கூட்டத்துல முழுமையா கலந்து கொள்வார்னு எதிர்பார்த்தா 15 நிமிடங்கள்ல புறப்பட்டிருக்காரு. மீண்டும் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்னாடி ஒரு நாள் வந்திருந்த ஓபிஎஸ் மீண்டும் அதே 15 நிமிடங்கள்ல புறப்பட்டிருக்காரு. தலைமைச் செயலக வளாகத்துக்குள்ள வந்தவர் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் ஹவுஸ்குள்ள வரலையாம். வெளியிலிருந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போயிட்டாராம். என்னன்னு விசாரிச்சா கையெழுத்து போட மட்டுமே வந்தாரு, கலந்துக்க வரல அப்படின்னு பஞ்சு பேசியிருக்கிறாங்க. 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் எப்படி 2வது வரிசையில அமருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் வரிசையில சீட்டு கேட்டு மனு கொடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். ஆனா உண்மை என்னன்னா கூட்டத்தொடர்ல தொடர்ந்து கையெழுத்து போடாம இருந்தா எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.